அதிராம்பட்டினம் நல்வாழ்வு பேரவை நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் வருகை தந்தார்கள். நமது அதிராம்பட்டினத்தின் அனைத்து பகுதி மக்களும் கலந்து கொண்டு சிறப்பாக அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரியோர்களே, இளைஞர்களே, துடிப்பு மிக்க அனைவர்களையும் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடி இந்த மண்ணின், இந்த மக்களின் உரிமையை கேட்பதற்காக, நம்மளுடைய குரலை ஒழிப்பதற்காக நாம் இங்கு அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த ஊர் அதிராம்பட்டினம் எந்த வகையிலும் செலக்டர் அல்ல. இந்த ரயில்வே ஸ்டேஷனை அமைக்கப்பட்டு இந்த ரயில்கள் அனைத்தும் இங்கு நின்று செல்வதற்கு இதற்கும் பொருத்தமற்ற தன்மை எதுவுமே இல்லை என்பதை அண்மையில் எங்கள் தலைவர் பாதர் மொய்தீன் அவர்களிடம் இந்த விவரத்தை சொல்லும் பொழுது அவர்கள் மிகவும் மனம் வருவதில்லை என்று, இந்த மாதிரி சந்தர்ப்பம் இந்த ஊருக்கு இது அவசியம் தேவைதானே, எனவே இதுக்கு என்னையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நானும் இதற்கு வேண்டிய செய்கிறேன் என்று வாக்குறுதி எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, இந்த இங்கிருந்து இவ்வூரிலிருந்து இது பொருத்தம் என்பதற்கு சில காரணங்களாக நாம் சிலரை நினைவு கூறலாம். அன்புடனே தோழர்களே, இவ்வூர் அடிப்படை வசதி மேம்பட வேண்டும் என்பது இந்த நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் முக்கியம். இந்த ஊரின் அடிப்படை வசதி என்ன? இங்கிருந்து மாணவர்கள் கல்வி கற்க சென்னை போன்ற பெருநகர்களுக்கு செல்கிறார்கள். அதனால இங்கு அடிப்படை வசதி அது அவசியம் என்பதை நான் இங்கு பதிய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இவ்வூரிலிருந்து இவ்வூரும் இவ்வூரை சூழ்ந்த பகுதியிலிருந்தும் பெரும் செல்வந்தர்கள் சென்னை போன்ற மற்றும் பிற மாநிலங்களுக்கும் செல்ல தகுதியானவர்களான தொழில்துறையிலும் பல வகையிலும் குறைவுள்ள மக்கள் இங்கே நிறைந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அனைவருக்கும் வசதியாக தர வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை இங்கே பதிய விரும்புகிறோம். அல்ஹம்துலில்லா, இங்கு உள்ளத்தில் சிவராஜ்ஜியமும் உள்ளத்தில் மகா விரிவு படைத்த இவ்வூர் மக்களின் நலனை விரும்பி ஆகி எம் கே எஸ் அகமது அலி ஜாபர் தலைவர் அவர்களை, தலைவர் அதிராம்பட்டம் நல்வாழ்வு பேரவை அவர்களை வருக வருக